சரி நாங்க பாப்போம், முண்டைக்குறும் கதை பாப்போம் சரியா? கதையின் தலைப்பு வந்து தன்வினை தன்னை சூழும் சரியா? இதுக்கு விளக்கம் என்னன்னா, நாங்கள் பிறருக்கு துன்பம் செய்தால் அந்த துன்பம் வந்து திரும்ப எங்களுக்கு தான் வந்து சேரும் சரியோ? தன்வினை தன்னை சூழும். அப்ப இந்த கதை முடிய இதுன்ற மேலதிக விளக்கத்தை தார் சரியோ? சரி, ஒரு அழகிய கிராமம் சரியா? ஒரு அழகிய கிராமம், அந்த கிராமத்துக்கு இடையிடையே சின்ன சின்ன காடுகளும் காணப்படுகின்றன சரியோ? அப்ப அந்த அழகிய கிராமத்துல ஒரு வீட்டுல ஒரு ஆடும் அதற்கு 7 குட்டிகளும் வசித்து வருகின்றன சரியோ? ஒரு தாயாடும் அதற்கு 7 குட்டிகளும் இருக்கு. அப்ப அந்த தாயாடு என்ன செய்வான்டா, ஒவ்வொரு நாளும் காலையில வலிக்கிடுவா, எங்க போவா, உணவு தேட போவா. அப்ப சின்ன குட்டிகள் வழியா வீட்டுக்கு பூட்டிட்டு அவைக்கு ஆலோசனை சொல்லிட்டு வெளியில போக கூடாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் என்ன செய்வான்டா, உணவு தேட போவா சரியா? அப்ப உணவு தேட போய் உணவு தேடி அவைக்கு விருப்பமான உணவுகள் எல்லாம் தேடுவா, தேடிட்டு கொண்டு வந்து தன் குட்டிகளுக்கு கொடுப்பா சரியா? அப்ப அதே மாதிரி வளமையாய் அன்றைய நாள் என்ன செய்யறான்டா, பாய் சொல்லிட்டு தந்த 7 குட்டிக்கும் பாய் சொல்லிட்டு உணவு தேட விடிய வலிக்கிறான் சரியா? உணவு தேட போறான். இது என்ன செய்யறண்டா, ஒரு ஓ நாய் பாருங்க, நேரடியா நரி மாதிரி இருக்கும். நீங்க நேரடியாய் சின்ன பிள்ளைகள் ஓ நாயை கண்டிருக்க மாட்டீங்கள் படத்துல வருங்க. இந்த ஓனா என்ன செய்யுதுண்டா, இந்த தாயாடு ஒவ்வொரு நாளும் தன் குட்டிகளை விட்டுட்டு உணவு தேட போறத நெடுங்க அவதானிச்சு கொண்டு இருக்கு. ஏன் அவதானிச்சிருக்கும், ஓனாய் ஓனாய் தன் பசிக்காக மற்ற மிருகங்களை வேட்டையாடுறது. அதுக்காக என்ன செய்யுதுண்டா, ஓனாய் ஒவ்வொரு நாளும் அவதானிச்சு கொண்டிருந்துட்டு அன்றைய நாள் என்ன செய்யுதுண்டா, இந்த தாயாடு உணவு தேட போறத பார்த்து ஒளிஞ்சிருந்து பாக்குது. ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு என்ன செய்ய போறாருன்னு பாப்ப, பார்த்துட்டு என்ன செய்யறாருன்னு பாருங்க. ஓனாய் ஓடுது, எங்க போகுதண்டா, இப்ப நீட போய் அந்த 7 ஆட்டுக்குட்டிகளையும் பிடிச்சு சாப்பிட போற சரியா? அப்ப அவற்ற புத்தி அந்த பாருங்க, அடுத்ததை பாருங்க, சாப்பிட போற போய் என்ன செய்யறாருன்றால், ஆடு வந்திருக்கிறதாகத்தான் குட்டிகளுக்கு சொல்றார், அம்மா வந்திருக்கிறேன், கதை வைக்கிறவங்கோ உங்களுக்கு விருப்பமான உணவுகள் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறேன், அதால கதை வைக்கிறவங்க பிள்ளைகளை என்று தட்டுற சரியா? அப்ப அவைக்கு அந்த கதவுக்கு கீழே ஒரு பிம்பம் இருக்கு பாருங்க, கண்ணாடி ஒன்று இருக்கு. அந்த கண்ணாடிக்காலே அவைக்கு அந்த குட்டிகளுக்கு வெளியிலே யார் மிருகங்கள் வந்தாலும் அவைக்கு தெரியும். அப்ப அவ என்ன செய்ய போயணும்னு பாப்போம் பாருங்க. 7 ஆட்டுக்குட்டியில ஒரு ஆள் வந்து இந்த பிம்பத்தை பாக்குற, பிம்பத்தை பாக்குற, பார்த்துட்டு என்ன சொல்ல போறாருன்னு பார்ப்போம் சரியா? அப்ப ஆடு தங்களுடைய அம்மாவுக்கு தாயாட்டுக்கு இந்த கால் வெள்ள சரியா? தாயாட்டுக்கு தங்களுடைய அம்மா இந்த கால் வெள்ள. இந்த கால் என்ன மாதிரி இருக்கு, கலர் மாறி இருக்கு, அதால நீ இல்ல, நீ அம்மா இல்ல என்று சொல்லி அவ என்ன செய்யணும், கதவத்திறக்க மறத்துட்டுனான். அப்ப இந்த குள்ள குத்தியுள்ள ஓ நான் என்ன செய்ய போதன்னு பாப்பா திரும்ப பாருங்க. பிம்பத்தை வச்சு தான் அம்மா ஆடு மாதிரி நடிக்க போகுது. அம்மா ஆடு கதைக்கிற மாதிரி என்ன சொல்றாருண்டா, போய் என்ன சொல்ல போறாருன்னு பாப்பா சரியா? குழந்தைகளாய் நான் தான் உங்களுடைய அம்மா வந்திருக்கிறேன், நீங்கள் கதவை திறங்குங்கோ சரியோ? குழந்தைகளாய் நான் தான் அம்மா வந்திருக்கிறேன், கதவை திறங்குங்கன்னு சொல்றேன் சரியா? சொல்லேக்க அந்த குட்டியுள்ள குட்டிகள் என்ற வழியா என்ன சொல்லினமண்டா, நீ அம்மா பிறகுன்னு சொல்லினம், அம்மா இல்லை என்று சொல்லினம். ஏனண்டா, என்னுடைய அம்மாவின் கால்கள், எங்களுடைய அம்மாவின் கால்கள் வெள்ளை நிறம், இந்த கால்கள் அவைக்கு வித்தியாசமா இருக்குது, வித்தியாசமா இருக்கிற வழியா இதுவும் அம்மா இல்லை என்று. அப்ப ஓ நான் யோசிக்கிறார், இவர்களை ஒரு வழியாலே நான் என்ன செய்ய ஏமாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு பிறகு நினைச்சிட்டு பிறகு யோசிக்கிறார், ஓஹோ நான் இந்த கால வெள்ளிய என்ன செய்யணும், கால வெள்ளை கலராய் இப்படி வெள்ளையா மாத்தணும் என்று சொல்லிட்டு
என்ன செய்ய போறார் என்று சொன்னா, ஒரு கடல் பக்கமாய் வேகமாக ஓட போறார். சரியா பாப்பா, அடுத்து என்ன நடக்கண்டு? கடையில போய் என்ன சொல்றாரு என்று சொன்னா, எனக்கு இந்த கால் வெள்ளையாகிறதுக்கு ஏதாவது தருவோம் என்று சொல்லி. அப்ப கடைக்காரனுக்கு விளங்கிட்டு, இந்த ஓனா ஏதோ எங்கேயோ ஏதோ போய் பிராணிகளை பிடிச்சு உண்ண போறாரு என்று தெரிஞ்சும் அவருக்கு ஓனாயிடம் கேள்வி கேட்க பயம். ஏனண்டா ஓனாய் தன்னையும் பிடித்து விழுங்கி விடுவார் என்ற பயத்துல கடைக்காரன் என்ன செய்யறார் என்றால், மாக்கல் அந்த பவுடரை எடுத்துற பாருங்கோ. சரியா, அப்ப இனி என்ன நடக்க போகின்றால், காலெல்லாம் வெள்ளையா வந்துட்டு. அப்ப திரும்ப தான் நினைச்சதை நிறைவேற்றலாம் என்று சொல்லி என்ன செய்யறார் என்றா, வேகமாக ஓடுற. சரியா, வேகமாக ஓடுற. ஓடி அங்க போறார், போய் சொல்றார், குழந்தைகளே நான் அம்மா வந்துட்டேன் கதை வத்துறவங்கண்டு. சரியா, அப்ப குழந்தைகள் பாட்டு குட்டிகள் பாக்கினம் என்ன பாக்கினம், காலை பாக்கினம், ஓஹோ இது அம்மாவினுடைய காலி என்று சொல்லிட்டு என்ன செய்யணும்டா பாருங்க, கதவை திறந்துட்டினா. கதவை திறந்த உடனே என்ன நடக்குது, ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியா என்ன செய்ய போறேன்டா, ஓனாய் விழுங்க போற. அவர்கள் என்ன செய்யணும், அச்சத்தால என்ன செய்யணும்டா, பயந்து ஒடுங்கி ஓடினம். அப்ப ஒரு ஆட்டுக்குட்டிய பிடிச்சு வாய்க்க போட்டுட்டார் பாருங்க. அடுத்த ஆட்டுக்குட்டிய என்ன செய்யற, கையில வச்சிருக்கிற. அடுத்த ஆட்டுக்குட்டி என்ன செய்யறண்டா, கட்டிலுக்கு கீழே ஓடி போய் மறையுது. கட்டிலுக்கு கீழே மறைகிற ஆட்டுக்குட்டிய என்ன செய்துட்டார், பிடிச்சிட்டார். அடுத்தது பாருங்கோ, கதவுக்கு நாங்கள் கேட்டின் போடுறதுனே துணி போடுறது, அந்த துணி கேட்டினுக்கு பின்னாலையும் ஒரு ஆட்டுக்குட்டி போய் ஒளிஞ்சிட்டார். அவரையும் நாய் விடவில்லை. சரியா, அவரையும் பிடித்து விளங்கிட்டது. அடுத்தது வேறுங்கோ, இந்த கடிகாரத்துக்கு பின்னாலே ஒரு ஆட்டுக்குட்டி ஒளிஞ்சிருக்கிறார். அப்ப ஏழு ஆட்டுக்குட்டிகள்ல ஆறு ஆட்டுக்குட்டிகளை இந்த நாய் விழுங்கி விட்டது. சரியா, ஒரு ஆட்டுக்குட்டி மட்டும் கடிகாரத்துக்கு ஒளிஞ்சிருக்கிறார். அப்ப இந்த ஓனாக்கி அவரை காணே இல்லை. அப்ப எல்லாரையும் குடித்து விட்டதாக எண்ணி ஓனா என்ன செய்யறார் என்றால், அவருக்கு வயிற்றுல ஆறு குட்டிகள் இருக்குது. அப்ப அது பாரந்தாங்க மாட்டாமல் என்ன செய்யறார் என்றால், பாரந்தாங்க மாட்டாமல் போற. இவர் போய் என்ன செய்வார் என்று சொன்னா, இவ இந்த வீட்டுக்கு அருகாமையில அழகிய ஒரு காடு. அப்ப அந்த காட்டுக்கு போக இவருக்கு களைப்பு வந்துட்டு, என்னடா வயிற்றுல பாரமா இருக்குது. அப்ப அதை தூக்கி நடக்க முடியவில்லை. அப்ப அந்த காட்டு வீட்டுக்கு அருகாமையில ஒரு காடு, அந்த காட்டுல போய் என்ன செய்தாரண்டா, படுத்தா போல உறங்கிட்டார். சரியா, நித்திர கொண்டவருக்கு நல்லா குரட்டை எல்லாருக்கும் தெரியும், குரட்டை சுத்தம்ண்டா பெரிய சத்தமா இருக்குமே. நான் சில பேர் நித்திரம் உள்ளேக்க நாங்க குரட்டை விட்டுறேன் சொல்லுவோம். அப்ப குரட்டை விட்டு நல்ல நித்திர உறங்கிட்டார். அப்ப இது என்ன நடக்க போது பாப்போம். அம்மா ஆடு நிறைய உணவு பண்டங்கள் எல்லாம் சேர்த்து தேடிக்கொண்டு ஆசையோட தன்னுடைய ஏழு குட்டிகளையும் வேகமாக வருது, வேகமாக வருது. சரியா, சரி பாப்போம். வந்து என்ன செய்ய போறாருண்டா, வந்து பாக்குற, வேற வீட்டு கதவு திறந்திருக்கு. அப்ப வீட்டு கதவு திறந்திருக்கு, ஓஹோ என்னுடைய ஆட்டு குட்டிகளுக்கு ஏதாவது ஆபத்து நடந்து விட்டதுண்டா அவர் நினைச்சிட்டார். ஏனண்டா வீட்டு கதவு எல்லாம் திறந்திருக்கு. அப்ப ஏதாவது நடந்திருக்கும் என்று நினைச்சு கதவை அடிச்சு அவல குரல் ஓடி வந்து பாருங்கோ, உணவு கொண்டு அந்த பேக் எல்லாம் கீழே போட்டுட்டார். சரியா, உணவு கொண்டு அந்த பேக்குகள் எல்லாம் கீழே போட்டுட்டார். சரியா, போட்டுட்டு அழுற. அம்மாவுக்கு கவலை இருக்குதானே குட்டிகள் இல்லாட்டி பாருங்க. சரி, அதுக்கு அம்மா கவலைப்பட்டு கொண்டிருக்க அந்த கடிகாரத்துக்கு பின்னால இருந்த ஆட்டுக்குட்டி என்ன சொல்றாரண்டா, அம்மா நான் இங்கே இருக்கிறேன், என்ன வந்தோருக்க எடுத்து வெளியால விடுங்கோ, நான் உள்ளுக்கு சிக்கிப்பட்டு இருக்கிறேன், வெளியில வரமாட்டேன், என்னையொருக்கா வெளியால எடுத்து விடுங்கன்னு சொல்ல, அம்மா சந்தோஷத்தோட ஓடி வந்து என்ன செய்யறா, இந்த ஒரு ஆட்டுக்குட்டியாவது தனக்கு எஞ்சி இருக்கின்ற ஆனந்தத்துல அதை என்ன செய்யறா, தூக்கி
யோசிக்கிறா, ஒரு புரட்ட சத்தம் வந்து கேக்குது. அப்ப இவன் சொல்றான், அந்த ஒரு ஆட்டுக்குட்டிட்டு, ஓனா இதுல கிட்டதான் அங்கேயோ நித்திரை கொள்றாரு போல இருக்கு, கத்தரி போல எடுத்துக்கொண்டு வா பிள்ளையண்ட அந்த ஆட்டுக்குட்டிட்ட சொல்ற. சரியா, கத்தரி போல எடுத்துட்டு வான்னு சொல்ற. நாங்களும் அந்த வயித்த வெட்டி எங்கட குட்டிகளை நாங்க எடுப்போம் என்று சொல்லி கத்தரி போல வேண்டி கொண்டு அந்த ஆட்டுக்குட்டியை அங்க விட்டுட்டு போற. பிறகு அந்த குட்டிக்கு திரும்ப உண்மையாவது ஆபத்து வந்தாலும் அந்த குட்டிய வீட்டுல அந்த குட்டி பூ கூட்டிட்டு போய் பிறகு வீட்டை அனுப்பிட்ட பாப்பா. வீட்டை அவரை அனுப்பிட்டு என்ன செய்யறாருண்டா, வயித்த வெட்டுற. வயித்த வெட்டி என்ன செய்யறாருண்டா, ஒரு ஒரு ஆட்டுக்குட்டியாய் ஆறு ஆட்டுக்குட்டியே வெளியில் எடுத்துட்ட. ஆட்டுக்குட்டி ஒண்ணும் ரத்தமில்லை. சரியாவோ நான் என்ன செய்துட்டேன்டா, சாப்பிடல, வேகமா எல்லாத்தையும் விழுங்கி விட்டது, உயிரோடே இருக்கிற வயித்துக்க. சரியா, வயித்துக்க உயிரோட இருந்த ஆட்டுக்குட்டிகளை என்ன செய்யறாருண்டா, ஆடு வெளியில எடுத்துட்டு சொல்றாரு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கல்ல கொண்டு வந்து தாங்கன்னு சொல்லி. அப்ப ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியும் ஒரு கல்ல கொண்டு வந்து அந்த வயித்துக்க ஓடிது. அப்ப ஆறு ஆட்டுக்குட்டிக்கும் ஆறு கல்ல வந்துட்டு வயித்துக்க. வந்தோன்னா திரும்ப அந்த தாயாடு என்ன செய்யறாருண்டா, அவற்ற வயிற்ற தைக்கிற. ஓனாண்ட வயிற்ற தைக்கிற, தைச்சிட்டு இவியர் விட்டுட்டு போயிட்டினா. சரியா, இவியர் வீட்ட போயினா சந்தோஷமாய் போயினா. முறா வீட்டை நிக்கிற ஆறு ஆட்டுக்குட்டிய போயினா. போனா பிறகுதான் ஓ நாய் கண்பிடிச்சு கொட்டாவி எடுக்கிறார். அவருக்கு சரியான பசி, ஏன் வயிற்றுக்கு இப்ப கல் இருக்கு, ஆனா அவருக்கு தெரியாது கல்லத்தான் இருக்கண்டு அவருக்கு தெரியாது. இப்பதான் நிற்கிறார் எழும்பி, அவருக்கு லேசா தண்ணி விடாக்கிது. சரி பாப்போம் வந்துட்டு போய்கொண்டிருக்கிறார், தண்ணி குடிக்க போய்கொண்டிருக்கிறார். அப்பாடா அவருக்கு வயிறை தூக்கி நடக்க முடியவில்லை. ஏனண்டா பத்து ஆறு கல் சரியான பாரம். அப்ப தத்தி தத்தி நடக்கிறார். நடந்து போரோ கிணற்ற கண்டுட்டார். அப்ப இந்த கிணற்றி எட்டி குடிச்சு பாப்பிடும் தண்ணி என்று என்ன செய்யறாருண்டா, எட்டுற. கிணத்துல எட்டுன உடனே அவற்ற கல்லு வயிற்றுல இருக்கிற கல்லு பாரம் தாங்காமல் அப்படியே கிணற்றுக்க விழுந்துட்ட. தெரியோ கிணற்றுக்க விழுந்த ஓனாய வீட்டுக்கு இருந்து அம்மா ஆடும் குட்டி ஆடுகளும் கிணத்துக்க விழுந்து தத்தளிக்க சிரிக்கணும். சரியா, ஏன் எங்களுக்கு தீமை செய்தவர ஓனாய் இப்ப அவருக்கு துன்பம் வந்துட்டு சிரிக்கணும். சிரிச்சுட்டு பிறகு அம்மா அதை என்ன சொல்றாண்டா குட்டிகளுக்கு, அவர் எங்களுக்கு துன்பம் செய்தாலும் நாங்கள் ஆபத்து நேரம் அவருக்கு நாங்கள் நல்லதை செய்யணும். என்னண்டா, அவரும் பிறகு திருந்தி நடப்ப. எங்களுக்கு ஆறு துன்பம் செய்யணுமோ அவைகளுக்கு நாங்கள் திரும்ப துன்பம் செய்யக்கூடாது, நல்லதைத்தான் செய்யணும் என்று சொல்லி அவையும் சேர்ந்து போய் என்ன செய்யணும்டா, ஆட்ட ஓனாய காப்பாற்றி விடுனா. சரியா, விளங்கிட்டா பிள்ளையர், விளங்கி இருக்கோ? அதான் விளங்கி இருக்க அர்ச்சன. ஓ, அப்ப நாங்கள் அந்த அம்மா சொன்ன மாதிரி நாங்க என்ன செய்ய கூடாது, எங்களுக்கு நாங்கள் அவர்களுக்கு ஓ நல்ல செய்யணும். அப்ப நாங்கள் ஓநாய் மாதிரி இருக்கணுமோ ஆடு மாதிரி இருக்கணுமோ? அப்ப இது என்னென்ன இந்த கதையின் கருத்து எங்களுக்கு வந்துட்டு தானே, தன்பினை தன்னை சூடும். அப்ப நாங்கள் செய்யறது நாங்கள் பிறருக்கு துன்பம் செய்தால் அந்த துன்பம் வந்து சேரும். விளங்கிட்டுதானே கதை? சரியா, சரி புரியா, நாங்க இனி படிப்போம். சரி நாங்க படிப்போம், நீங்க நாங்க இன்னும் படிக்க போறோம். நான் படிச்சுட்டு கேள்வி கேட்பேன், படிச்சுட்டு கேள்வி கேட்கறேன். சரி பாப்பா, எந்த பேர் உங்களுக்கு தெரியும் திரும்ப சொல்றேன். என்ன? திருமதி சுயிதா பிரதீபன், முசுரி சுப்பிரமணிய வித்யாசாலை, தரமுண்டு, புதுக்குடி இருப்பு. சரியோ பாப்பா, நாங்க இன்னைக்கு பார்க்க போறது சிற்றுண்டி சாலை. சரியோ, சிற்றுண்டி சாலையை பற்றி தான் நாங்க பார்க்க போறோம். சிற்றுண்டி சாலை நீங்கள்
canteen endu solluvingal sittundi jali endu solluvingal canteen endu solluvingal unavagam endu solluvingal sila ver saapattu kadai endu solluvingal seriyo sila ver enna endu solluvingal saapattu kadai endu solluvingal illa adhe sittundi jali ena சித்துண்டி ஜாலி என்று சொன்னால் எங்களுக்கு பிரதான உணவு கிடைக்காது. எங்களுடைய பிரதான உணவு எல்லாருக்கும் தெரியும் சோறு. எங்கட பிரதான உணவு என்ன? சோறும் கறியும். அப்ப அந்த சோறும் கறியும் அநேகமான சித்துண்டி ஜாலைகள்ல கிடைக்காது. உப உணவுகள் மட்டும்தான் சித்துண்டி ஜாலையில கிடைக்கும். அதுல இந்த படத்தை பாருங்க, உங்களை போல சின்னாக்கள் என்ன செய்யணும்னு சித்துண்டி ஜாலையில போய் சாப்பிட்டு கொண்டு இருக்கணும். சரியா? சரி பாப்பா, சிற்றுண்டி சாலை உணவு பட்டியல். இப்ப முதலாவது ஒரு சிற்றுண்டி சாலை, சின்ன ஒரு கடையில இவ்வளவு உணவும் இருக்கா பாப்பா? பயறு, தோசை, வடை, கௌபி, பிட்டு, தேநீர், கடலை, பால். சரியா? அப்ப சிற்றுண்டி சாலை தான் நாங்க படிக்கிறோம். என்ன சிற்றுண்டி சாலை என்றா? என்ன சிறிய உப உணவுகள் இருக்கிறதுதான் சிற்றுண்டி சாலை என்று சொல்றது. நாங்கள் இந்த சிற்றுண்டி சாலையில எங்கட பிரதான உணவு கிடைக்காது. சிறிய சிறிய இட நேரங்கள்ல நாங்கள் உண்ணக்கூடியது காலையிலேயும் இரவிலையும் உண்ணக்கூடிய உணவுகள் தான் கூடுதலாக இந்த சிற்றுண்டி சாலையில இருக்கும். சரியா? நாங்க சிற்றுண்டி சாலை படிக்கணும், எங்கட பாடத்துல இருக்குது. ஆனாலும் நாங்கள் வீட்டு உணவை விட அநேகமாக தற்போதைய காலத்துல சிற்றுண்டி சாலை உணவுகளை நாங்கள் என்ன செய்யணும்? தவிர்க்க வேணும். நோய் தொற்றுக்கு உள்ளாகுது. இந்த நேரத்துல சிற்றுண்டி சாலைகளை நாங்கள் தேடி போக கூடாது. வீட்டுல செய்த உணவைத்தான் சாப்பிட வேணும். சரியா? ஆனாலும் நாங்கள் இத எங்களுடைய சிலபஸுக்கு இருக்கிறவங்க நாங்க படிப்போம். சரியா? அப்ப சிற்றுண்டி சாலை உணவு பட்டியல்ல இருக்கிற உணவு வரங்க பயறு. பயறு எப்படி இருக்குமெண்டா? பயறாய் கொண்டு வந்து அங்க வச்சிருக்க மாட்டேன். பயறு அவிச்சு அந்த உருண்டை மாதிரி எல்லாம் ஊட்டி வைப்பினா பயறு. அடுத்த தோசை. தோசை தெரியும் உங்களுக்கு எல்லாம், படம் போட்டு இப்ப ஹாட்டு தான். அடுத்த வடை கௌபி. கௌபி இப்ப என்ன சேர்த்துறோம் நாங்கள்? ஆனா கௌபி என்றுதான் சொல்றது. சரியா? அடுத்தது பாருங்க, புட்டு. புட்டு வேண்டுமா? அது பிட்டு, தேனி, கடலை, பால். சரியோ? இவ்வளோ சிற்றுண்டி சாலை. அப்ப முதலாவது பாருங்க தோசை. சரியும் எல்லாருக்குமே நான் தோசை இந்த பிரதான மூலகம் உளுந்து. உளுந்தோட பக்க பொருட்களையும் போட்டு நாங்கள் என்ன செய்வோம்? தோசையாய் போய் வேண்டி சாப்பிடுவோம் சிற்றுண்டி சாலையில. அடுத்த கௌபி பாருங்க, இதுல சிவப்பு கௌபியும் இருக்கு. ரெண்டு மூன்று விதமான கௌபிகள் இருக்கு. இதுல புரதச்சத்து இருக்குது. கௌபியில தானியங்கள்ல புரதச்சத்து இருக்கு. அப்ப நாங்கள் எங்கட சக்தி எங்கட இட உடம்பு இடையை குறைக்கணும் என்று சொன்னால், நாங்கள் காலையிலேயும் மாலையிலேயும் அதிகளவான தானியம் கொண்ட உணவுகளை சாப்பிட வேணும். சரியா? அடுத்தது பாருங்க, இது எல்லாருக்கும் விருப்பம். இது இந்த மூலப்பொருளும் உளுந்துதான். சரியா? வடை இதெல்லாம் சிற்றுண்டி சாலையில இருக்கிற உணவு. அடுத்தது பாருங்க பயறு. பயர்லையும் புரதச்சத்து தானியமே முக்கியமாக நாங்கள் அவிச்சு போட்டு இதை சாப்பிட்டாலே எங்களுக்கு ஏராளமான நோய்கள் எல்லாம் தீரும். சரியா? பயறு. அடுத்தது பாருங்க. சரியா? பாற்சோறு. இது எங்களுக்கு எங்களோட பிரதான உணவு. தமிழ் மக்களுடைய பிரதான உணவு நெல் அரிசி சோறு என்று சொல்லுவோம். சோறு. அதே மாதிரி சிங்கள இனத்தவர்களுடைய பிரதான உணவு இந்த பாற்சோறு. பாற்சோறும் கட்டை சம்பளம் என்று வைக்கிறேன் பாருங்க. இதுவும் சிற்றுண்டி சாலையில இருக்குது பாற்சோறு. சரியா? பாற்சோறு. அடுத்தது தேநீர். சரியோ? தேநீர். தேநீர், தேயிலை, சகநீர். அப்ப இது உங்களுக்கு தேவையில்லை. தேநீர் வந்த இது பிளேண்டி என்று சொல்ற நீங்க தேநீர். அவ்வப்போது சில கடைகள்ல நாங்கள் பாலும் எடுக்கலாம். சரியா? தேநீர். அடுத்தது பாருங்க கடலை. சரிதான? கடலையும் அவிச்சு கடலையிலையும் இரண்டு மூன்று விதமான உணவுகளை நாங்கள் தயாரிக்கலாம். அடுத்தது பால். இது எல்லாருக்குமே தெரியும் பூசாக்கான பூரண உணவு பால். சரியோ? இதுல எல்லா வகையான சத்துக்களும் அடங்கி இருக்குது. இப்ப போசாக்கான பூரண உணவாக நாங்கள் என்னத்தை கொள்றோம்? பால். சரியா? அப்ப இப்ப நாங்கள் இந்த சிற்றுண்டி சாலை உணவு பட்டியல பார்த்த நாங்கள் இந்த சிற்றுண்டி சாலையில எவ்வகையான உணவுகள் இருக்குதோ அவ்வளவு உணவும் எங்கட வீட்டுல நாங்க தயாரிச்சு உண்ணுதல் வேண்டும். சரியா? சரி விளங்கிட்டோ. இப்ப ஆறாவது ஒரு ஆள் இந்த சிற்றுண்டி சாலை உணவு பட்டியல டீச்சருக்கு வாசித்து காட்டுங்க. ஆர கேப்பம் தினசியாவ
இட்டலி
அடுத்தது பாருங்க மோதக இந்துக்கள் கூடுதலாக ஆலயங்கள்ல கோயில்கள்ல சுவாமிக்கு படைக்கிற விசேடமான உணவு மோதகம். சரியோ? அடுத்தது பாற்சோறு உப்புமா முறுக்கு. இதுவும் எல்லாற்ற வீடுகள்ல நீங்கள் சிற்றுண்டி சாலைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. எல்லா உணவையும் வீட்டிலேயே வைத்து உண்ணலாம். சரியா? அப்ப நாங்க பார்ப்போம், கடத்தை பார்ப்போம். சரியா? அப்பம், அப்பத்தை தெரியாதாக்கள் இருக்க முடியாதானே. எல்லாருக்கும் கூடுதலான பிள்ளைகளுக்கு அப்பம் என்றா மிகவும் விருப்பம். சரியா? இப்ப பாருங்கோ, அப்பம் தெரியாதாக்கள் பாருங்கோ. சரி, அடுத்தது பாருங்கோ பாயாசம். பாயாசம் பாயாசத்துக்கு தெரியும் மேலேயுமா பாயாசம் என்னென்ன மூலப்பொருள் எல்லாம் சேர்த்திருக்கு படத்திலேயே விளங்கும் பாருங்கோ. பாயாசத்துக்கு என்ன நாங்கள் சவ்வரிசி என்று சொல்லுவோம், சேமியா என்று சொல்லுவோம், பிளம் எல்லாம் போடுவோம், கச்சான் எல்லாம் நிறைய போட்டு பால்ல என்ன செய்வோம் பாயாசம். சரியோ? இதுவும் அநேகமான பேருக்கு விருப்பமாய் இருக்கும். அடுத்தது பாருங்க இடியப்பம். இடியப்பத்தை தெரியாம யாரும் இருக்கிறீங்களா? இதுவும் சிற்றுண்டி சா, நாங்க சும்மா இடியப்பத்தை தனியே சாப்பிட முடியாதானே. இடியப்பத்தோடய அதுக்கு ஏதாவது சொதியோ அல்லது ஏதாவது கறியோ எங்களுக்கு தேவை. எல்லாருக்கும் பசிக்குதோ இடியப்பத்தை பார்க்க பார்ப்போம். அடுத்தது இட்லி. இதுக்கும் ஏதாவது ஒரு உணவு பக்கத்துல சேர்ப்போம். தனியவாகவே இட்லிய நாங்கள் சாப்பிட முடியாது. இதுக்கும் பிரதான உணவு உளுந்து. உளுந்தோட அதன் மூலப்பொருளை நாங்கள் ரவை என்று சொல்லுவோம். உங்களுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு தெரியாம இருக்கும், அநேகமானவர்களுக்கு தெரியும். அப்ப இந்த இட்லி எல்லாத்திலேயும் ஒவ்வொரு போஷணைகள் அடங்கி இருக்கு. நீங்க முதலாம் ஆண்டு பிள்ளை இருந்தபடியா உங்களுக்கு இப்ப போஷணை சத்துக்கள் தேவையில்லை. நீங்க அடுத்தடுத்த வகுப்புல ஒவ்வொரு உணவுகள்ல என்னென்ன சத்துக்கள் அடங்கி இருக்குன்னு பாப்பீங்க. அடுத்தது பாருங்க மோதகம். மோதகம் நாங்க நிறைய மூலப்பொருட்கள்ல எள்ளு பயறு உளுந்து எல்லா மூலப்பொருட்களையும் உள்ளடக்கி நாங்கள் மோதகம் தயாரிக்கலாம். இது ஒரு இலகுவான பொருள். சரிதானே? இதுல மாப்பொருள் இருக்குது, புரதம் இருக்கு, எல்லா வகையான சத்துக்களும் இந்த மோதகத்துல இருக்குது. சரியா? இதெல்லாம் நீங்கள் கடையில பனிஸ் வேண்டி சாப்பிடுற நேரம் அந்த பனிசுக்கு பதிலா இதை சாப்பிட்டா வீட்டுல செய்து சாப்பிட்டா உங்களுக்கு நிறைய ஆரோக்கியம் கிடைக்கும். அடுத்தது பாருங்க, சிலருக்கு உப்புமான்னு சொன்னா நிறைய விருப்பம். பாருங்க உப்புமாவுக்கு என்னென்ன மூலப்பொருட்கள் எல்லாம் செயல்பட்டிருக்கேன்னு பாருங்க. எல்லாருக்கும் வாயூருதா உப்புமாண்ட? சரியா? உப்புமா பாத்துட்டீங்க, சிற்றுண்டி சாலையில இருக்கிற உணவு பட்டியல் பாக்குறீங்கள். அடுத்த பாருங்க முறுக்கும் இருக்கும். நீங்க கொண்டு என்ன செய்வீங்கள்? பாடசாலைகள் எல்லாம் சிற்றுண்டி சாலை இருக்கும். பெரிய பெரிய ஸ்கூல்கள்ல சிற்றுண்டி சாலை இருக்கும். நீங்க என்ன செய்வீங்களா? விடிய அம்மா காலையில பயரோ காப்பியா வச்சு சாப்பாட்டு பொக்ஸுக போட்டு தருவா. நீங்கள் அதை கொண்டு வெள்ளமா பேக்கிங்க வச்சுட்டு ஓடி போய் கேன்டீன்ல போய் 5 ரூபாய் காசை கொடுத்து என்ன செய்வீங்கள்? முறுக்கு வேண்டி சாப்பிடுவீங்கள். சரியா? பாருங்க முறுக்கு. சரிதானே? சரி, அப்ப பாப்போம். ரெண்டாவது சிற்றுண்டி சாலை உணவு பார்த்த நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கத்தக்கூடாது. ஒரு ஆள் 2 பேர் மட்டும் சொல்லுங்க. இந்த அப்பம் பாயாசம் இடியப்பம் இட்லி மோதகம் பாற்சோறு அடுத்த சுவைட்ட பாப்பேன் நாங்க. சரி, அதுல ஒன்னொண்டா பாப்போம். சரியா? ஒன்னொண்டா நாங்கள் பாப்போம். சரியா? முதலாவது
சொல்லுங்க. கத்திக்கொண்டிருந்தா டீச்சருக்கு படிப்பீங்க இயலாது.